I wanted to be this world famous lover. இந்த உலகத்துல சுயநலம் இல்லாத ஒரு விஷயம் இருக்குன்னா அது காதல் மட்டும்தான். ஒரு ஆடி பார்க்கலாம் ப்ரோ, பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு, பார்க்கலாம். ஆமாம் ப்ரோ, பிடிச்சிருந்துச்சா படம்? நல்லா தான் ப்ரோ இருக்கு படம். என்ன டிஃப்ரெண்டாக இருந்துச்சு படத்தில்? படம் டிஃப்ரெண்ட்னு எதுவுமே சொல்ல முடியாது ப்ரோ, பட் அதே லவ் சீனை எல்லாமே வராங்கன்றது தான் சொல்ல முடியும். ஒரு புது ஸ்டோரி மாதிரி இருந்தது பார்க்க. நார்மலான லவ் ஸ்டோரி மாதிரி இல்லை, டிஃப்ரெண்டாக இருந்தது ப்ரோ. கொஞ்சம் வேர்ல்ட் ஃபேமஸ் லவர் தானே ப்ரோ? ஆ பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளோதான் ப்ரோ. விஜய் தேவர்கொண்டா இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. அர்ஜுன் ரெட்டி நல்லா இருந்தது, அதுக்காக வந்தேன். மற்றபடி அர்ஜுன் ரெட்டி மாதிரி தான் ப்ரோ இருந்தது படம். அந்தளவுக்கு இருக்கா? அந்தளவுக்குலாம் இல்லை, பார்க்க அதே மாதிரி தான் பண்ணியிருக்கானுங்க. ஸ்டோரி மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்கானுங்க, அவ்வளோதான் ப்ரோ. படம் பார்த்து ப்ரோ, படம் வந்துட்டு February 14 ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தரமான படம். கப்புள்ஸ் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு படம். பர்சனலாக எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல, ரொம்ப ஸ்லோ. சிங்கிளா நீங்கள்? நான் சிங்கிள் தான், அதுக்காக இல்லை. படம் வந்து டெட் ஸ்லோ. அவர் ஆக்டிங் ஆஸ் யூஷுவல், விஜய் தேவரகொண்ட ஆக்டிங் வந்து சூப்பராக இருக்கு. படத்தில் என்ன டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க? டிஃப்ரெண்ட்டானா, ஒரு ரைட்டர் வந்துட்டு ஸ்டோரி நரேட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத டிஃப்ரெண்ட்டாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு, இன்னும் கொஞ்சம் எங்கே எங்கேஜிங்காக பண்ணியிருக்கலாம். டெட் ஸ்லோவாக போகுது, அதுதான் மைனஸ். இல்லை, நாலு ஹீரோயின் ப்ளே பண்ணியிருக்காங்களே இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ், நாலு ஹீரோயினுக்குமே ஈக்குவலாக காம்பன்சேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இல்லை ஈக்குவலாக இல்லை, ரேஷ்மியா அவங்க பேர், ஐஸ்வர்யா நல்லா பண்ணியிருக்காங்க. த்ரூ அவுட்டாக அந்த மெயின் ஹீரோயின் இருக்காங்களே அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா எல்லா ஹீரோயின்ஸ்லாம் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க, ஆனால் எல்லாருக்குமே ஈக்குவலான கேரக்டர் கொடுக்கல. ஐஸ்வர்யாவுக்கு நல்ல கேரக்டர், அப்புறமா வந்துட்டு இன்னொரு ஹீரோயின் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்குலாம் ஒரு சின்ன சின்ன பாட்டு தான், ஒரு 5 சீன் 6 சீன் வரா மாதிரி. அந்த கேரக்டர் எப்படி பண்ணியிருக்காரு? அதான் டெட் ஸ்லோவாக இருக்குது, அவர் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கலாம். ரொம்ப சுமாரான படம். ஆமாம், பயங்கர சுமாராக இருந்தது படம். அதாவது வந்து ஒரு நாவல் பேசிஸ், நாவல் படிக்கும்போது ஒரு ஏற்ற இறக்கம் எல்லாமே இருக்கும். இது பயங்கரமாக இறங்கிடுச்சு, ரொம்ப இறங்கிதான் போயிட்டு. யாரையுமே குறை சொல்கிறதுக்கு இல்லை, விஜய் தேவகொண்டாலாம் கண்டிப்பாக குறை சொல்லவே முடியாது. ஏன்னா வேரியேஷனில் நல்லா பண்ணியிருக்காப்புல, அவரே சொல்லிட்டார் இதான் என்னுடைய லாஸ்ட் லவ் படம், இதுக்கப்புறம் நான் ஜானர் மாற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்றபடி ரொம்ப ட்ராகியாக, ரொம்ப ட்ராகியாக இருந்தது. ஏன்னா ஒரு சோல் இருக்குது படத்தில், அதை வேறு மாதிரியான கனெக்ட் பண்ணியிருக்கலாம், அதை கனெக்ட் பண்ண விடாமல் தப்பு பண்ணிட்டார் டேரக்டர். நாலு ஹீரோயின் பண்ணியிருக்காங்கல்ல, நாலு பேத்துக்குமே இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே நல்ல ரோல், எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர்ய ராஜ் எல்லாம் சான்ஸே இல்லை, செம்மையாக ஒரு ஒரு எமோஷனல் கனெக்ட் கொடுக்குறாங்க. எல்லாருமே இருக்கட்டும், கேத்ரினாக இருக்கட்டும், இசபல்லாவாக இருக்கட்டும், ராசிகனாவாக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்ன மேட்டர்னா, இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், அவர் நார்மலாக பண்ணி. ஏன்னா அவர் இந்த மாதிரியான பேட்டர்னில் பண்ணதில்லை. இப்போ டியர் கம்ப்ளீட் பண்ணார்னா அதில் ஒரு சின்ன சோல் விஷயம் இருந்துச்சு இருந்துச்சு, இது அதை விட இன்னும் அண்டர் எஸ்டிமேட்டாக பயங்கரமான ஸ்லோ. ஸோ இல்லை, படத்தில் லவ் தான், பயங்கரமான ஒரு லவ்வை வந்து இம்பேக்டான லவ் தான் உள்ளே வச்சுருக்காங்க. அதை சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது, நம்ம ஆட்களுக்கெலாம் பொறுமை கிடையாது. ஏன்னா நம்ம ஆட்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபார்வர்ட் மெசேஜே படிக்க மாட்டாங்க, இங்கே எங்கே நாவல் படிக்க போகிறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த நாவல் மாதிரி படத்தை எடுத்து வச்சுருக்கும் போது அது ரொம்ப ரொம்ப இல்லை, இது ரகடெலாம் ஒன்று, இது எல்லாமே கலந்துருக்குது, ஆனால் எல்லாமே தப்பாக கலந்துருக்குது, அதுதான் பிரச்சனை. ஃபைட் சீன்ஸ்லாம் சான்ஸே கிடையாது, அவரே அவர் அடிச்சுப்பார், அதுதான் ஃபைட்டு. அந்த மாதிரியான ரொம்ப அதான் சொல்கிறேன், அதாவது ஒரு நாவலில் ஒருத்தன் இருக்கான், அவனுடைய ஸ்கெட்ச் தான் படமே அப்படின்றதுனா அதுக்கான விஷயம். உங்களுக்கு பொறுமையாக ஒரு படம் பார்க்கலாம்ப்பா, நாவல் படித்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா அந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். அதை தாண்டி February 14 ரொம்ப ஏற்ற படம், தரமான சம்பவங்கள் நிறைந்த, தரமான சம்பவங்கள் உள்ள, சம்பவங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட, உள்ளாக்கக்கூடிய எல்லா தகுதிகளும் நம்மளுக்கும் உண்டு இந்த படத்தில். ஸோ அதனால் அந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பராக ரெண்டு டிக்கெட் புக் பண்ணிட்டு போய் பார்க்கலாம், அதுக்கு எல்லா தகுதியான படம். ஃபேமிலியாக நீங்கள் பார்க்கலாம், பார்த்ததுக்கப்புறம் அந்த வீட்டில் பொண்ணு இருந்துச்சுன்னா அவங்க அப்பா அம்மா அதுக்கப்புறம் காலேஜுக்கு அனுப்புவாங்களான்னு தெரியாது, பையன் இருந்துச்சுன்னா அவனை கழுவி கழுவி ஊற்றுவாங்களான்னு தெரியாது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சம்பவங்கள் நடக்கும், அதுக்கான எல்லா விஷயமும் இருக்கு. படம் நல்லா இருந்தது. மற்ற படங்கள் அர்ஜுன் ரெட்டியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதில் பெட்டராகவே பண்ணியிருக்காரா? அர்ஜுன் ரெட்டியை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு நான் இது பண்ணல, ஏன்னா அதோட கேரக்டரே வந்து இதை விட ஹைப்பர் கேரக்டர். நல்லா இருந்ததுண்ணா. படத்தில் என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? ராஷிகாண்ணாவை கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்ததுண்ணா. மற்ற படங்கள் கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரா விஜய் தேவர்? அதே மாதிரி தான் இருக்கும், எல்லா படமும் ஒரே மாதிரி தான் இருக்குது, பட் இந்த கதையில் ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. படம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல. ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது படம்.